சோமாரி கடன்கிற பேர்ல ஒரு பொம்பளை கிட்ட துட்ட வாங்கிட்டு இவையா மாத்த பாக்குறான். ஒரு சின்ன பையன் பிட்பாக்கி தடிச்சா எவ்வளவு அடிக்கலாமா சார்? இவனுக்கு என்ன யோகிதை? நீங்க இவங்க கிட்ட இன்னும் என்ன தப்பு? அதானே பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க, போறங்க சார். ரெண்டு ரெக்ரூட் பர்ச குடுறேன், ஒரு வருஷமா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், இப்படி யார மாட்டிக்கிற மாதிரி பாக்கெட் அடிப்பேன், குரு பேரையா கெடுக்கிறீங்க? என்ன பாருட, ஒரே உதாரில அந்த ஜிப்பாவ கடங்கறனாக்கி உன்னை காப்பாத்தின அவ தாண்டா மர்மக்கை பர்மா பாப்பா. வெளியில வந்து தொலையா விட்டாங்களா? தாபாத் உள்ள இருந்தாலும் தெரிய மாட்டேன், வெளியே இருந்தாலும் தெரிய மாட்டேன், எல்லாம் ஒண்ணுதான் நமக்கு கவலையோ போட மாட்டேன். ஐயா வெளியே தாபாத், ஒரு சின்ன பாயிண்ட் என்ன, பாடி கேலர் கிட்ட மரியாதையா பேசணும், தெரியா? அது ஒண்ணுதான் குறைச்சல். போயா, உன்னை திட்டவே முடியாது. போ, அடிக்கடி உள்ள வந்து உயிரை வாங்குறான். என்னடா உன்னை உள்ளியா? மூணு மாசமா உனக்கு? ஆமா, கவலைப்படாத, அடுத்த மாசம் காந்தி ஜெயந்தி வருது. இங்க இருக்கீங்களா? வணக்கம் சார். ஓ, நீயா? வா, உனக்கு இன்னைக்கு விடுதலை. அதான் சார், இனிமே பிக் பாக்கெட் அடிக்கிற வேலையை விட்டுட்டு திருந்துறத பாரு. நான் சார் இப்படி அபசவன மாதிரி சொல்லிட்டீங்க. ஏய் இல்ல சார், பாயிண்ட் என்னன்னா, நான் ஒருத்தன் திருந்துறதுனால இந்த உலகமே திருந்துடுன்றீங்களா? அப்போ இந்த உலகமே திருட்டு உலகங்கறியா? இல்லன்றீங்களா? பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வியாபாரிங்க கள்ள மார்க்கெட்டு கலப்படம் திருறானுங்க. பாயிண்ட் காட்டுங்க. ஆபீசருங்க லஞ்சம் கமிஷன் திருறானுங்க. ராஜா, அது இன்னமும் உங்க ஆளுங்களை சொன்ன மாதிரி நீங்க கோச்சிக்கிறீங்களா? நாட்டுல மெய்யாலுமே நடக்கிறத உங்களுக்கு எடுத்து சொன்ன அறியாதவரா இருக்கிறீங்களேன்னு. இந்த கோவில்ல சாமியாருங்க இருக்கிறானுங்களா, அவனுக்கு என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? சாமி பேரை சொல்லின்னு பூஜை தட்சிணன் அடிச்சிடறானுங்க. பணக்காரங்க எல்லாம் சொந்தக்காரன் பேர்ல பினாமில எழுதி வச்சுட்டு சொத்தெல்லாம் ஹோல்சேலா அடிச்சிடறானுங்க. வீட்டுல திருட்டு, நாட்டுல திருட்டு, ஓட்டுல திருட்டு. வாணா சார், கை அழுகாறது, நீங்களா மூடிங்க. ஒன்னு கேட்ட, நீயே மேன உலகத்தை கேக்குற. என்ன சார், சந்திர மண்டலத்தையா கேட்க முடியும்? நான் உலகத்துல தானே சார் இருக்கிறேன். அப்போ நீ மட்டும் பெரிய உத்தமனா பேசுறியன்னு கேப்பீங்க. ஆமா சார், நான் இது வரைக்கும் பிக் பாக்கெட் அடிக்க சொல்ல மாட்டினதே கிடையாது. ஏட்டைய வந்து கேட்டு பாருங்க, புடிச்சுக்கிறாரு தொழில் சுத்தம். ஆனா பாருங்க சார், சொன்னாலும் சொல்லிச்சு, சமவார்த்தை சொல்லிச்சு நம்ம குரு. யாரு? பர்மா பாப்பானா மாக்கா? டாய், நீ சென்டிமெண்ட்ல தான் நான் மாட்டிக்கிறேன்னுச்சு. அதே மாதிரி பாரு சார், இது வரலாம் நான் சென்டிமெண்ட்லயோ தான் சார் மாட்டிக்கினேன். உனக்கும் சென்டிமெண்டா? யா சார், பஞ்சு மாதிரி சார் மனுஷன். ஆனா அத்த புரிஞ்சுக்காம இந்த உலகம் அதை குச்சியில சுத்தி காது குறைஞ்சிடுது சார். மெய்யாலுமே சொன்னா ஏழைகளுக்கு தான் சார் சென்டிமெண்ட். நான் லொடுகுன்னு போய் யாருகிட்டயாவது பாக்கெட் அடிச்சுன்னு வந்து பரிசை திறந்து பார்த்தேன்னா ஏதாவது ஏழை பரிசா இருக்கும். உள்ள மார்வாடி ரசிதையா கடங்காரம் பில்லுன்னு ஏதாவது இருக்கும். மனசு ஒஞ்சி போய் அந்த ஆளை தேடி பிடிச்சி துக்கமா அவன பரிசை திருப்பி கொடுத்தேன்னா லொடுக்குன்னு போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துறான் சார். இறக்கத்துலதான் நீ மாட்டிக்கிற. நின்னா ஏத்தத்துல மாட்டிக்க போறேன். அது சரி, என்ன விடுங்க, நான் தான் அனாமத்தை அப்பப்ப தப்பு பண்ணிட்டு உள்ள வரேன். உங்களுக்கு என்ன சார் உத்தமரு, எப்ப பார்த்தாலும் உள்ளியா இருக்கிறீங்களா? ராஜா, என்னையே கிண்டல் பண்றிய? சும்மா தமாச்சானே சார், தகப்பு மாதிரி நீங்க எல்லாத்தையும் தாங்குவீங்க. போசால சந்தோஷமா போசால. சரி, இதுல கையெழுத்து போடு. கையெழுத்தா? இந்த ஏன் சார், இந்த நோட் புக்ல தான் என் கையெழுத்து நிறைய இருக்குது, அதை பார்த்து நீங்க போட வேண்டிதானா? சரி, இந்த ஒன் ட்ரெஸ் இருங்க சார், ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீங்க நல்லா இருப்பா. இருக்கா சார், வரட்டுமா? இது ஏன் பர்ஸ் இல்ல? பின்ன என்ன, உன் கைக்கு எப்படி வந்தது? என்ன எடுத்துட்டு போறதுக்கு ஆச்சா? சும்மா கை நமச்சல் எடுத்தது, வேலை செய்தா இல்லையான்னு விட்டு பார்த்தா லொடுகுன்னு மாட்டிச்சு. இந்தாங்க சார், மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் பி பி ராஜா. பிபியா? பிக் பாக்கெட் ராஜா. தேங்க்ஸ்.
அடைச்சி நீயா பையா கோச்சியா தானாத்தா போ சொல்ல கொஞ்சம் மரியாதையோட போமேனுதான் அடைச்ச போ சாமாரி வெறும் குங்கும பொட்டலமா வச்சுக்கிறான் உள்ள போறவன் தான ஜாஸ்தி இருக்க மாலை எடுங்கப்பா குரு உனக்காக ஒரு வாரம் ஓவர் டைம் செஞ்சு இத்தனை பர்ச சேர்த்து பர்ச மாலை கொண்டாந்து போட்டுக்கப்பா போட்டுக்கப்பா கொஞ்ச நாளை நான் இல்லன்னா எல்லாரும் சோம்பேறி ஆயிடுவீங்களா இவ்வளவுதான் கட்சிது என்னப்பா செய்ய இப்ப எவன்பா பர்ச கொண்டாடுறான் அவன் சில ஆளின்னு வந்துடுறான் கடைக்கு போறவன் கூட கணக்குல வாங்கிக்கிறானே ஓடி பாக்காங்க போற வழியில தொழில பாக்காம நேரா வீட்டுக்கு போகணும் நான் மார்க்கெட் போயிட்டு வரேன் வழிகாட்டினே இருக்கிறாரு அரிப்பு எடுத்துச்சுல அப்புறம் என்ன நாலு பாக்கெட் எடுத்து வை குழந்தைங்கன்னா எனக்கு உசுறு என்ன குரு வசூல் எப்படி என்னடா அதே 40 ரூபாய் தான் இருக்கு சுத்த கஞ்ச பையன் அல்பம் போலுக்கு தேவன் ஐயா சாப்பிட்டு நாலு நாளாச்சுக்கியா ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா இந்த மாதிரிலாம் பிச்சை எடுக்காத எங்களை மாதிரி உழைச்சு பழகினு தெரியுதா வச்சுப்போ வன்முறை எல்லாம் பிடிக்காது அப்பவே சொல்லுறேன் என்ன ராஜா எங்க புறப்பட்ட நாகனி போ சொல்லுவ தொழிலுக்கு தானே போய் நிக்கிறான் என்னடா ஹோட்டல்லாம் புதுசா இருக்குது எங்க அடிச்ச எங்க அடிப்பாங்க தை கடல தான் அடிப்பாங்க தொழிலுக்கு வசதி என்ன செட்டப் உள்ள ஒரு காயலாம் கடையை வச்சிருக்க காயலாம் கடை இல்லதா கத்திரி பிளேடு பின்னு பிலிம் துண்டு அது எதுக்குடா பாரின் போட்டெல்லாம் தொடர்கலாமா தொழிலுக்கு தோதா எல்லாம் பண்ணி வச்சிருக்கியா நான் இப்ப கொஞ்சம் அப்புல போய் நிக்கிறேன் நீ அப்புல போவியோ அதுக்கு அப்பாலையும் போவியோ நான் என் ஸ்கூலை எழுத்து மூடிட்டேன்ப்பா இப்ப லேட்டஸ்டா பிறக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஆபரேஷன்லயே பிறக்குதா அது அதுக்கு கத்தி கத்திரினா ஆரம்பத்திலே தெரிஞ்சு போகுது அப்புறம் நம்ம என்ன புதுசா சொல்லி கொடுக்கறது டக்கரான வார்த்தை இப்ப இன்னொன்னு என்னன்னு பாத்தேனா சொல்லினு கண்டு இடத்துல பாக்கெட்டை வச்சு தச்சு விட்டுறானுங்களா பார்ட்டி பணத்தோட வர சொல்லு எங்க கை வைக்கிறதுன்னு சொல்லு ஒரே டிபிகல்ட் கவலைப்படாதே ஏண்டா இப்பதான் ஒரு ஆளை பார்த்தேன் அவன் பழைய இடத்துல பாக்கெட் வச்சுக்கிறான் எங்க இருக்கான் கட வாசல்ல இருக்கான் என்ன செஞ்சு நிக்கிறான் பிச்சு பிச்சு காட்டுறான் என்ன தெரியுது பச்சை பச்சா தெரியுது ஐயா நோட்டு கை துருதுருன்சி மனசு குருகுருன்சி குருவன்ற ஒரு வார்த்தை போட்டா அப்புறம் இஷ்டம் என்னடா நீ போலன்ற வாயிடா கண்ணு எவன் ஒருத்தன் அசால்ட்டா நோட்டை வெளியில காட்டானோ அது டிபிகல்ட்டியில கிடைச்ச பணம் இல்ல துப்பாக்கூர்ல அடிச்சது அலெக்ஸ் தூ போட்டுக்கணும்
எங்கடா பர்ஸ்? நான் பர்ஸ் கொண்டு வரல. என் பர்ஸ்? எனக்கு அப்படியா தெரியா? நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல ஏற்கனவே நான் ஹெட்மாஸ்டரா இருந்தவன். இதுல வெறும் பணம் மட்டும் இருந்திருந்தா தம்பி பொழைச்சு போட்டு விட்டுருப்பேன். ஆனா அதை விட ஒரு காஸ்ட்லி பொருள் இருக்கு. என் உயிர் போனத்தான் இந்த பர்ஸ் எங்கிட்ட எடுக்க முடியும். தொழில வேற எங்கேயாவது வச்சு. நீயும் நம்ம ஜாதிகாரதான் தெரியாம ஆச்சுட்டேன். ஆனா ஒண்ணே, உயிரோட இருக்கும் போது பர்ஸ் அடிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல, நீ உயிரோட இருக்கும் போதே ஆட்சி காட்டுறேன் பர்ஸ். அப்படி அடிக்கல, இந்த கைக்கு வட்டிக்கிறேன், மொட்டையும் ஆட்சிக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பி பி ராஜா. யாரா எவனா திருடான்னு கத்துறா? நீ ஆன வர்ற? அதானே. ஆமா, நீ ஓடுன. அதோடு நான் உணர்ச்சி வசப்பட்டேன். அது சரி, பேட்டால ஜேப்படிக்க வேண்டிய ஆளுங்களை இங்க இருக்கிறோம். வேற வேண்டாம் பூந்தது. குரு, அங்க கவனி. குரு, சேனாம்பட்ட குரூப் ஏரியா தாண்டி வந்துக்கிறான் அந்த ஏகாம்பரம் பையன். நம்ம பேட்டாலே தேட்ட போடுறனாவே, நீ வாமனை கவனிக்க. இருபா, பாதிக்கப்பட்ட பார்ட்டி பர்சனாலிட்டி அன்னைக்குது. டக்கர் பஸ்ட் அதை கண்டுக்கலாம் வா. எப்படி எனக்கு கடைக்கு போறது இல்ல பாப்பா? என்ன நடந்தது? ஒரு ரவுடி பாப்பாவோட ஹேண்ட்பேக் அடிச்சுட்டு போயிட்டான். ஒரு பொண்ணு தனியா ரோட்ல நின்றுட்டு ஹேண்ட்பேக் அடிச்சுட்டு போயிட்டான். பாருங்க, நான் உங்களுக்கு குழப்ப மாட்டேன், தெளிவா சுருகமா காக்குறேன், பதில் சொல்லுங்க. கழுத்துல காஸ்ட்லி நெக்லஸோட, தன்னன் தனியா கையில ஹேண்ட்பேக்கோட, அதுல துட்டியும் வச்சுக்கினு, கண்ணி பொண்ணு, சின்ன சீரீஸ், ஆம்பளை தொண்ணி இல்லாம பாரத்துல இந்த மாதிரி அத்வானமா போ. பெரியாளு இந்த பேட்டல, யார் வீட்டுல இன்னா காணாத போனாலும் என்னன்னு வந்து கேப்பாங்க. அது ஒரு நம்பிக்கைதான். என்னடா ராஜா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேப்பாங்க. இப்ப அவங்க பர்ஸ் கூட காணாத போச்சு இல்ல, அது கூட திருப்பி கொடுங்கன்னு நினைச்சேன். நினைக்கிறத நான் முடிவே எடுத்துட்டேன். உங்க அட்ரஸ் என்னங்க? இப்போ அட்ரஸ் வந்து இது பிளாட்ஃபார்ம் ஒரிஜினல் அட்ரஸ் சொல்லுங்க. சவேரா ஹோட்டல், ரூம் நம்பர் 45. எவ்வளவு துட்டு விட்டீங்க? 2000 ரூபாய். சரி கவுலி விடுங்க. 6 மணிக்கு கரெக்டா உங்க பர்ஸோட வந்து கலந்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பர்ஸ் கொண்டாவே. அது வந்துருங்க. நீங்க முந்தைய தொலைச்சிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து கொண்டாந்து கொடுப்பாரு. அதான் விட்டா எடுத்து கொடுத்துருவான் சீச புள்ள. வரட்டுங்களா? வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் பி பி ராஜா. பத்தான்